போர்டு சிக்ஸ் சூப்பர் தல. இன்னைக்கு நம்ம தான் ஜெயிக்கிறோம். என்ன சக்தி இன்னைக்கும் போச்சா? விடுன நாளைக்கு பாத்துப்போம். ஹரினா மேட்ச் பண்ணோம், ஒரு 3000 ரூபாய் இருந்தா கூட இனி கண்டிப்பா எடுத்துறோம்னா. என்னது 3000? ஏதோ ஃப்ரெண்டோட தம்பின்னு ரூம்ல ஸ்டே பண்ண விட்டா? நீ இது மாதிரி டீம் போட்டுட்டு இருக்க, அதுக்கெல்லாம் கஷ்டம் முடியாது. அண்ணா ஒரு 3000 ரூபாய் இருந்தா கொடுங்களேன், மேட்ச் முடிஞ்சோடனே கொடுத்துட்றேன். தம்பி நானே அப்பப்ப கேஸ் ஸ்டடி பண்ண அடி எனக்கு தான்டா வாங்குவேன், என்கிட்ட இல்லடா. இன்ஸ்டன்ட் லோனா வித்வுட் டாக்குமெண்ட்ஸா? ஃபேக்கா இருக்குமோ? 5000 வரை எடுக்கலாமா? இனி மேட்ச போடுறோம், செல்ஃபி எல்லாம் கேக்குது. நேர்லயே வரப்போறான் குடும்பம், பாத்துக்கலாம். 4200 ரூபாய் தான் வருது. சரி முதல்ல டீமை போடுவோம். அவரோட ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைட்டா கைலியா. ஐயோ ஒரு ஃபர்ஸ்ட் பால் 0. முகேஷ் குமார் 2 விக்கெட் எடுத்துருக்காருங்க, அண்ட் 2 பெரிய விக்கெட். ஃபர்ஸ்ட் திலக் வர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ். ஹலோ சக்தி சார், நீங்க என்ன லோன் கட்டாம இருக்கீங்க? சீக்கிரமா கட்டிடுங்க. இன்னும் டைம் இருக்குல்ல சார். ஞாபகப்படுத்த தான் கால் பண்ணேன். நான் பே பண்ணிக்கிறேன். சக்தி, டே சக்தி, என்னண்ணா லோன் எதாவது எடுத்திருக்கியா? காசு இல்லைனா லோன் எடுப்பியா நீ? சரி லோன் எடுத்தா சரி, என் நம்பர் எது கொடுத்த? நான் உங்கள் நம்பர் நான் தரவே இல்லைண்ணா, எப்படி போச்சுன்னே தெரிலண்ணா. நீ எல்லாம் திருந்தவே மாட்டடா. ஹலோ சார், உங்கள் லோன் அமௌண்ட் டோட்டல் 5700 பே பண்ணணும் சார். என்னது 5700? 4200 தானே? நீங்க எடுத்தப்போ ஜிஎஸ்டி ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் போய் அவ்வளவுதான் வரும் சார். சரி ஓகே மேம், பே பண்ணிடுறேன், நோ ப்ராப்ளம். ஓகே மறந்துடாதீங்க. நம்பர் இருந்தா தானே கால் பண்ணுவேன். நம்பரை பிளாக் பண்ணிட்டு ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டா? சக்தி ஃப்ராடா, இவனுக்கு நம்ம நம்பரே கொடுக்கலையே. ஒருவேளை ஃபேஸ்புக்ல இருந்து எடுத்திருப்பானோ? என்னப்பா நீ ஃப்ராட்ன்னு கால் வருது? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே சார், இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை சார். நான் என்னன்னு பார்க்குறேன் சார். டிசிப்ளினரி ரியாக்ஷன் எடுத்து உன்னோட கேரியர் ஸ்பாயில் ஆயிரும். பி கேர்ஃபுல். சாரி சார், பார்க்குறேன். எப்படி போயிருக்கோம்? ஹலோ, நீங்கள் நம்பரை பிளாக் பண்ணிவிட்டு ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டா தப்பிச்செல்லாம் பார்க்குறீங்களா? 9000 லோன் அமௌண்ட்டை உடனே மரியாதையாக பே பண்ணுங்க. அப்படி நீங்கள் பே பண்ணலன்னா உங்கள் வாட்ஸ்அப்பை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஐயோ இந்த ஃபோட்டோல எப்பறம் கிடைச்சது உங்களுக்கு? 1 டே டைம் கொடுங்க சார், நான் ரெடி பண்ணிடுறேன். கையில் காசு இல்லைனா நான் ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன் பாருங்க, அதில் லோ இன்ட்ரெஸ்ட்டில் அந்த ஆப் வந்து அமௌண்ட் எடுத்து இந்த லோனை கட்டுங்க, இல்லைன்னா ஃபோட்டோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுறேன். ஓகே சார், ஓகே சார், ட்ரை பண்ணேன் சார். ப்ளீஸ் சார், ஃபோட்டோவை ஷேர் பண்ணிடாதீங்க சார். என் நம்பரை எது கொடுத்தேன்னு கேட்டேன், இப்போ என் கேர்ள் ஃப்ரெண்ட் நம்பர் வரைக்கும் போயிருக்கு. உங்கள் அண்ணாட்ட சொன்னாதான் தெரிஞ்சோ நீ. சொல்லுக்கா. என்ன யாரோ தப்பு தப்பா உன்னை பத்தி மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லக்கா, நீ ஏன் என்ன நம்புக்கா? சக்தி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன விடுங்கண்ணா, என்ன ஏன் எதுக்கு எப்படி நடக்குதுன்னே ஒண்ணுமே புரியலண்ணா. நீ ஏன்டா தம்பி யார்ட்டையும் சொல்லவே இல்லை எதுவும்? யாருக்கு என்ன சொல்லுவேன், என் மான மரியாதை எல்லாமே போச்சுண்ணா. அதுல உன் உயிரை விட உன் மான பரிசாடா, வா. நான் என்னதுண்ணா இதெல்லாம்? உனக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதான் உன் சுச்சுவேஷனையும் அனலைஸ் பண்ணி காலேஜில் சப்மிட் பண்ண ஒரு கேஸ் ஸ்டடி ரெடி பண்ணலான்னு பண்ணேன்.
எல்லாருக்கும் போன எஸ்எம்எஸ் என் நம்பர் உங்ககிட்ட இல்லாமே எனக்கும் வந்துச்சு. இதோட பேக்ரவுண்ட்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தா பயங்கரமான விஷயம்லாம் எனக்கு தெரிய வந்துச்சு. இவங்களோட மெயின் டார்கெட்டே காலேஜ் படிக்கிற பசங்க பொண்ணுங்க பணத்தை வருகிற பேச்சுலர்ஸ். சம்டைம்ஸ் ஃபேமிலியும் இந்த ட்ராப்பில் மாட்டிக்கிறாங்க. ப்ளே ஸ்டோரில் ஆயிரக்கணக்கான லோன் ஆப்ஸ் இருக்கு, அதெல்லாம் மால்வேர் இல்லாததால் தான் ப்ளே ஸ்டோரே அக்செப்ட் பண்ணுது. ஆனால் இதனால லட்சக்கணக்கான மக்கள் இன்னும் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க லோன் கொடுக்குறதெல்லாம் உங்கள் டாக்குமெண்ட்ஸை நம்பி இல்லை, உங்கள் பர்சனல் டேட்டாவை நம்பி தான். இதை எப்போ ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அப்போவே எல்லாத்துக்கும் நீங்கள் அக்சஸ் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். இதில் ஒரு கேங்க்கு கீழே நிறைய ஆப்ஸ், கலெக்ஷன் டீம், ஐடி டீம்னு எக்கச்சக்கமாக இருக்குது. ஒன்று பேன் பண்ணால் இன்னொன்று, அதை பேன் பண்ணால் இன்னொன்றுன்னு வேறு வேறு பேரில் வந்துட்டே இருக்கு. லோன் மேலே லோன் எடுத்து வட்டி மேலே வட்டி கட்டி 5000 வாங்கினதுக்கு 50000 கட்டுற மாதிரி வந்துடும். கரெக்டாக லோனை பே பண்ணலன்னா உன்னோட காண்டாக்டில் உள்ளவங்க, உன்னோட ஃப்ரெண்ட்ஸு, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி எல்லாருக்கும் அசிங்கசிங்கமாக டெக்ஸ்ட் அனுப்பி உன்னோட ப்ரைவேட் பிக்சர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு கூட சொல்லுவாங்க, ஆனால் அவங்களால் பண்ண முடியாது. உங்கள் பயம்தான் அவனோட ஆயுதம். இந்த ஆப் மூலமாக உங்கள் பேன், ஆதார், பேங்க் டீட்டெயில்ஸ், ஏன் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை கூட எடுக்க முடியும் அவங்களால. நீங்கள் கட்டுற வட்டியை விட உங்கள் டேட்டாக்கு தான் வேல்யூ அதிகம். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, தலையை சுத்துது ப்ரோ. இதுலேருந்து என்னால் வெளியவே வர முடியாதா? அதுலேருந்து வெளியே வரணும்னா ஒரே ஒரு வழி தான், அதோட ஆணி வேற பிடுங்கணும். அது உங்ககிட்ட தான் இருக்குது. உன்னை லோன் எடுக்க வச்சது உன்னோட ஆசையா, உன்னோட தேவையா, உன்னோட அவசியமா, உன்னோட அத்தியாவசியமா, உன்னோட நீடா வாண்டா? இதெல்லாம் எப்போ புரிஞ்சு உன்னோட மனசு மாறுதோ அப்போ தான் இதெல்லாம் ஒழியும். Operators are running big brackets in Nepal. We bring you a big expose on how Chinese loan apps are working in India, targeting vulnerable people. Don't take loans from apps. Hello. Sir, உங்க நீட பேஸ் பண்ணி இன்ஸ்டன்ட் லோன் ஆஃபர் பண்றோம் வித்தவுட்.